ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம புது தமிழில் கிளாஸ் 23 பார்க்குறோம். 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு, டேர்ம் 12 இயல் 2. சரிங்களா, தமிழர் பெருவிழா. வாங்க ஃபஸ்ட்டு தமிழர் பெருவிழா பற்றி இன்னும் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த மாதிரி ஒரு தமிழர் பெருவிழாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெருவிழா கொண்டாடுறது. ஓகேங்களா, குடும்பத்தோடு எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக. மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் அது. இப்போ எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் சேர்ந்தெல்லாம் சில இடத்துல கொண்டாடுவாங்க, ஒரு கிராமமே கொண்டாடும். அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை வளரும். ஒவ்வொருத்தர் சாப்பாடு ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? தமிழரின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய அந்த கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய நாகரிகம், எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம், எவ்வளோ தெளிவாக இருந்தோம், எவ்வளோ வீரத்தோடு இருந்தோம், நம்ம செஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எடுத்துக்காட்டுற மாதிரி சில விழாக்கள்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க, இந்த விழா இப்போ எதுக்கு பொங்கல் கொண்டாடுறோம், எதுக்கு தீபாவளி கொண்டாடுறோம், மீன் ஏதோ ஒரு விஷயம் அந்த டைமில் நடந்திருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். வாங்க பார்க்கலாமா? இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். ஓகே, இப்போ நம்ம தமிழன் சொல்கிறோம். இப்போ இந்த தமிழன்னா யாருப்பா, நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையோட அப்படி பின்னி பேசிஞ்சு வாழ்கிறதா நம்மளோட வாழ்க்கை முறையே. சரிங்களா? இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேச்சர், இந்த இயற்கையை வந்து நம்ம கடவுளாக தான் மதிக்கிறோம். தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாம் நிறைய விழாக்கள் கொண்டாடுறோம். அதில் எல்லா விழாக்களும் பார்த்திங்கன்னா, எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே, இந்த பெருவிழாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த இயற்கையை பேசிக்காக வச்சு அதை போற்றுற மாதிரி, அதனுடைய புகழை கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுங்க. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். அதில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது பொங்கல் விழா. சரிங்களா? இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. ஸோ அப்போ தமிழர் திருநாள் என்னது? பொங்கல் விழா. இது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க. கதிரவனுக்கு நன்றி கூற சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. ஓகே, கதிரவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கா இது? உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். ஸோ ஏன் இது வந்து அறுவடை திருவிழான்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ. ஓகே, ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிறப்பூக்களை சூடி இருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். ஐ மீன், நம்மளுடைய பூமி வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க அந்த டைம் பீரியடில். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். ஏன் உழவர் திருநாள் சொல்லிருக்காங்க? புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. ஓகேவா? 2 நாள்லேருந்து 4 நாள் வரை கொண்டாடுறாங்களாம். ஓகே, தெரிந்து தெளிவம் பற்றி பார்த்துருவோம். ஒருத்தர் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இத்திருவிழா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும். ஸோ போகி திருநாள் எப்போ கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சா? ஜஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே பாருங்கள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். ஸோ தை மாதம் முதல் நாள் தான் பொங்கல் திருநாள் சொல்லிட்டாங்க. இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். சரிங்களா? ஸோ பொங்கலுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்ப போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள், கொத்து,
தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் சொல்லிருப்பாங்க. சஷ்டு வாங்க தெரிந்த தெரிவு என்ன சொல்லிருக்கேன்ட்டு. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, மாட்டுப்பொங்கலை பற்றி பார்க்குறோம். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. ஸோ செல்வம்க்கு இன்னொரு அர்த்தனது மாடுன்னு சொல்லலாம். ஓகேவா, உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் என்று மாடுகளை நீராட்டுவர், கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர், மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர், பூவும் தலையும் சூட்டுவர், மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர், பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தவிழும் வீர விளையாட்டாகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல் என்னும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா, ஸோ மஞ்சு விரட்டுக்கான மற்ற பேர் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் எங்களுக்கு ரொம்ப தேவையானது. ஸோ நாங்கள் தெரிந்து கொள்வோம்ல பார்ப்போம். திருவள்ளுவர் 31 பிறந்தார் போ ஆமு. ஓகேங்களா, எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். 2018 பிளஸ் 31, அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா, அப்போ இப்போ என்ன ஆட் பண்ணிக்கோங்க 2022. ஓகேங்களா, கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேவா, காணும் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். ஒன்றுமே இல்லைங்க இதில் வந்து, ஜஸ்ட் பொங்கலை பற்றி எல்லாம் ரொம்ப டெப்த்தாக சொல்லிருக்காங்க. இதில் ஒன்றுமே மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் ஆண்டு என்ன அப்படி எப்படி கணக்கிறாங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றக்கு அந்த சின்ன சின்ன பேருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க தெரிந்து கொள்ள பார்ப்போம். அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. ஸோ இது கண்டிப்பாக தேவைப்படும், இது எக்ஸாம்பிளாக கேட்கலாம். பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்ராயன் என்று கொண்டாடப்படுகிறது. ஸோ மகர சங்கராந்தினாக்க இங்கே ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கீழே பஞ்சாபில் லோரி, ஓகேங்களா, குஜராத், ராஜஸ்தானில் பார்த்தீங்கனாக்க உத்ராயன். ஸோ இது கண்டிப்பாக எக்ஸாம்க்கு தேவைப்படும், கண்டிப்பாக கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர். பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். பச்சை பசையில் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண டேஷ் தரும். ஓகேங்களா, அடுத்த டாப்பிக்கில் மனம் தவறும் மாமல்லபுரம் பற்றி பார்ப்போம். பை ஃபைனல், டேக் ஆல் தி பெஸ்ட்.